வெல்கம் டு HTAS யூடியூப் சேனல். இந்த சேனல்ல அப்லோட் பண்ணிருக்க வீடியோ எல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற பட்சத்துல உங்களால முடிஞ்ச அமௌண்ட்டை இந்த சேனல்ல மெம்பரா ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுடைய சப்போர்ட்னால மட்டும்தான் இந்த சேனல்ல இன்னும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கும் வேகமா அப்லோட் பண்றதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மெம்பரா ஜாயின் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த வீடியோல 9th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் யூனிட் 2 போயம் எ பாய்சன் ட்ரீன்ற போயமுடைய லைன் பை லைன் எக்ஸ்பிளனேஷன் பார்க்க போறோம். சோ இப்போ ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் என்ன மீனிங் சொல்றாங்கன்னு பாப்போம். பாய்சன் ட்ரீ இங்கே ட்ரீன்றது இந்த போயத்தில் ஆங்கர் கோபத்தை குறிக்குது. பாய்சன்றது ரிவெஞ்சை குறிக்குது. ரிவெஞ்ச்னா பழி வாங்குறது. இப்போ ஒருத்தவங்க மேலே நம்ம கோபமாக இருக்கிறோன்னா அந்த கோபத்தை அவங்க கிட்ட பேசி அதை தீர்த்துக்கணும். அது பண்ணாமல் அவங்க மேலே கோபத்தோடு இருந்து அவங்கள பழி வாங்குறோன்னா அதை தான் இந்த போயமில் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஆத்தரே தன்னுடைய கோபத்தை பற்றி சொல்கிறாரு. இந்த ட்ரீயை தான் கோபத்தை குறிக்கிறதுக்காக சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆப்பிள் தான் வந்து அந்த ட்ரீயில் உள்ள அதாவது அந்த கோபத்தினால ஏற்படுற பழி வாங்குற எண்ணம்னு அர்த்தம். ஸோ பழி வாங்குறது வந்து இந்த ஆப்பிள் குறிக்குது. ஸோ இப்போ லைன் பை லைன் பார்க்கலாம். ஐ வாஸ் ஆங்கிரி வித் மை ஃப்ரெண்ட். என்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட நான் ரொம்ப கோபமாக இருக்கிறேன். ஐ டோல்டு மை ராத் டிட் எண்ட். நான் வந்து என்னுடைய கோபத்தை ராத்னா கோபம்னு அர்த்தம். நான் என் ஃப்ரெண்டு கிட்ட என்னுடைய கோபத்தை பத்தி சொன்னேன். ஸோ அந்த பிரச்சனையை பத்தி சொன்ன உடனே அது முடிஞ்சிருச்சு, முடிவுக்கு வந்துருச்சு. ஐ வாஸ் ஆங்கிரி வித் மை ஃபோ. இதே போல என்னுடைய எனிமி, ஃபோனா எனிமி எதிரின்னு அர்த்தம், எதிரி கிட்ட கோபமா இருந்தேன். ஐ டோல்ட் இட் நாட் மை ராத் டிட் க்ரோ. நான் வந்து அந்த பிரச்சனையை வந்து என்னுடைய எனிமி அதாவது எதிரி கிட்ட நான் அதை சொல்லலை, அதை பத்தி பேசல. அதனால என்னுடைய கோபம் வந்து இன்னும் அதிகமாயிடுச்சு, க்ரோனா அதிகமாயிடுச்சு. And I watered it in fears, night and morning with my tears. ஸோ இப்போ செடிக்கு இல்லை ட்ரீக்கு வந்து தண்ணி ஊற்றி வளர்க்குற மாதிரி, அதே போல் சன்னா சன் வெளிச்சம், சூரிய வெளிச்சம் இருக்கிறதுனால ட்ரீ வளருமா? ஸோ அது போல் வாட்டர் ஊற்றி அந்த செடியை வளர்க்குறது போல் வாட்டர்னால ஃபியர். ஸோ வந்து என்னுடைய கோபத்தை வந்து குறைஞ்சிடக்கூடாது என்பதற்காக நைட்டும் மார்னிங்கும் அதாவது டே நைட்டு பகலும் இரவும் நான் வந்து அழுது. ஸோ அந்த பிரச்சனையை பற்றி நினச்சு அதை வளர்த்துக்கிட்டேன், அந்த கோபத்தை வந்து இன்னும் அதிகமாக்கிக்கிட்டேன். அண்டு ஐ சண்ட் இட் வித் ஸ்மைல்ஸ் அண்டு வித் சாஃப்ட் டிசீட்ஃபுல் வைல்ஸ். நான் வந்து அந்த கோபத்தை எப்படி அதிகமாக்கணும்னா என்னுடைய சிரிப்புனாலேயே இன்னும் அதிகமாக்கினேன். இதை எப்படி சொல்கிறாங்கன்னா அந்த எனிமிக்கிட்ட அந்த எதிரிக்கிட்ட சாதாரணமாக போய் பேசும்போது அவனுக்கு வந்து அந்த எனிமிக்கு வந்து அது தெரியாதபடி அவன்கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசி அந்த கோபத்தை நான் இன்னமும் அதிகமாக்கிக்கிட்டேன். அவன்கிட்ட நான் எதுவும் இது மாதிரி நம்மளுக்குள்ளார இது மாதிரி ஏதோ பிரச்சனை இருக்கு, எனக்கு உன் மேல கோபமா இருக்கு அப்படின்லாம் சொல்லாம அவன்கிட்ட சிரிச்சே அந்த கோபத்தை அதாவது அந்த என்னுடைய கோபம் அவனுக்கு மேல இருக்குல்ல அந்த கோபத்தை அதிகமாக்கிக்கிட்டேன். அது எப்படி பண்றன்னா சாஃப்ட் டிசிட்ஃபுல் வைல்ஸ். வைல்ஸ்னா ட்ரிக்ஸ்னு அர்த்தம், ட்ரிக் பண்ணி பண்றாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, ஐடியா பண்ணி பண்றாங்கன்ட்டு. ஸோ அவனை ஏமாத்தக்கூடிய டிசைட்ஃபுல்னா கன்னிங்னு அர்த்தம், அவனை ஏமாத்துற மாதிரியான ட்ரிக்லாம் பண்ணி அதை சாஃப்டா சிரிச்சுக்கிட்டே அந்த கோபத்தை அதிகமாக்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் அண்ட் இட் க்ரூ போத் டே அண்ட் நைட் டில் இட் போர் அண்ட் ஆப்பிள் பிரைட். அதாவது அந்த கோபம் நைட்டு பகலும் அப்படின்னு அந்த போத் டைம்ஸ் அந்த ரெண்டு டைம்லையுமே அதிகமாகுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த ட்ரீ வளர்ற மாதிரி கோபம் வந்து நாளுக்கு நாள் அதிகமாகுது. அது எது வரைக்கும் அதிகமாச்சுன்னா அது ஒரு ஆப்பிள் பிரைட்டான ஆப்பிளில் கொடுக்குற வர. இப்போ ட்ரீ வந்து ஒரு ஆப்பிள் இது மாதிரி கொடுக்குற போல இந்த கோபம் வந்து கடைசியாக பழிவாங்குற எண்ணம் வரைக்கும் போகிற வரைக்கும் அந்த கோபத்தை நான் அதிகமாக்கிட்டே வந்தேன். இந்த கோபம் வந்து அதிகமாயிட்டே வந்தது. அண்டு மை ஃபோ பி ஹெல்ட் இட் ஷைன் அண்டு ஹீ நியூ தட் இட் வாஸ் மைன். ஸோ என்னுடைய எதிரிக்கு ஆத்தர் சொல்ற மாதிரி தான் இங்க நம்ம பாக்குறோம். என்னுடைய எதிரிக்கு வந்து அந்த ஆப்பிள் வந்து பிரைட்டா இருந்தது, பல பலன்னு இருந்ததா, அதை பார்த்துட்டு பிஹெல்டுனா பாக்குறதுன்னு அர்த்தம், சா இட் ஷைன், அது பல பலன்னு இருக்கிறத பார்த்துட்டு. அண்ட் ஹீ நியூ தட் இட் வாஸ் மைன். அது மட்டும் இல்லாம அது பல பலன்னு இருந்ததா, அந்த பல பலன்னு இருந்த உடனே ஆத்தர் வந்து ஏதோ நல்லதுதான் பண்றாரு அப்படின்ற எண்ணத்துக்கு அந்த எதிரி வந்துடுறான். அதே போல இது ஆத்தருடைய செயல் தான், ஆத்தருடைய ஆப்பிள் தான்ன்ற மாதிரி அந்த எதிரிக்கு தெரிய வருது. ஸோ அண்ட் ஹீ நியூ தட் இட் வாஸ் மைன்னா ஆத்தருடையதுன்னு தெரிஞ்சேதான் அந்த எதிரிக்கு அதை வந்து நம்புறான் அப்படின்னு அர்த்தம். ஸோ ரொம்ப சிம்பிளா கோபம் அந்த ஆங்கர் இருக்கிற இந்த ட்ரீ அது கொடுக்கறது வந்து ஒரு ஆப்பிள்,
அந்த ஆப்பிள் வந்து மறைமுகமா என்னன்னா அதுல பாய்சன் இருக்குன்னு அர்த்தம். அதே போல இந்த ட்ரீ வந்து கோபம், அந்த கோபத்தினால ஏற்படுற ஆத்தருடைய கோபத்தினால ஏற்படுற ரிவெஞ்ச், பழி வாங்குற குணம் தான் இந்த ஆப்பிள். அந்த பழி வாங்குற குணம் எப்படி இருக்குன்னா மறைமுகமா நல்லது பண்ற மாதிரி இருக்கு. ஸோ ஆப்பிள்ன்றது ஒரு நல்ல உணவு, அது மாதிரி மறைமுகமா இருக்கு, ஆனா அதுல வந்து விஷம் பொருந்தி இருக்கு, அதாவது பழி வாங்குற குணம் இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா இது வந்து அந்த எனிமிக்கு தெரியல, அந்த எதிரிக்கு தெரியல, அவன் வந்து இது ஏதோ நல்லதுக்கு தான், இந்த ஆத்தர் வந்து நமக்கு ஏதோ நல்லது பண்ண போறாரு அப்படின்னு நினைச்சு அதை நம்பிடுறான் அப்படின்னு தான் இங்க மீனிங். அண்ட் இன்டு மை கார்டன் ஸ்டோல் வென் த நைட் ஹேட் வெயில்ட் த போல். இங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ இவருடைய கார்டன்ல அந்த ட்ரீ இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஆத்தர் பத்தி ஆத்தர் வந்து இந்த ட்ரீயோட ஒப்பிட்டு சொல்றாங்க. அப்ப அந்த ட்ரீ வந்து அந்த கார்டன்ல இருக்கு, அந்த கார்டனுக்கு உள்ளார அந்த எதிரி வரான், வந்து அதை திருடிடுறான், இந்த பழத்தை திருடிடுறான். எப்போன்னா நைட் ஹேட் வெயில் த போல். போல்னா இங்க வந்து போல் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு விதமான ஸ்டார். ஸ்டார் வந்து வெளிச்சத்தை கொடுக்குமா, அந்த வெளிச்சத்தை கொடுக்கிற ஸ்டாரை வந்து நைட் வந்து மறைச்சிருது, இரவு நேரத்துல வெயில்டுனா கவர் பண்ணிடுதுன்னு அர்த்தம். அது போல கவர் பண்ணும் போது வெளிச்சம் குறைவா இருக்கும். அந்த டைம்ல வெளிச்சம் குறைவா இருக்கிற டைம்ல இந்த எதிரி வந்து இந்த கார்டனுக்குள்ளார வந்து அந்த ட்ரீல இருக்க ஆப்பிள பறிச்சுக்கிறான். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இதை ஒப்பிட்டு தான் சொல்றாங்க. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா ஆத்தருடைய அந்த செயலை நல்லதுக்கு தான் பண்றாருன்னு நினைச்சு அந்த எதிரி வந்து அதை எடுத்துக்கிறான். In the morning, glad I see my foe outstretched beneath the tree. So, மறுநாள் காலையில அந்த ஆப்பிள் வந்து அவன் பறிச்சுட்டான். அந்த பறிச்சு சாட்ட உடனே என்ன ஆகும், அதுல பாய்சன் இருக்கு. ஸோ வந்து அவன் இறந்துருவான். அதை தான் இங்க சொல்றாங்க. மறுநாள் காலையில நைட்டு இதெல்லாம் நடக்குது, அந்த திருடுறதுலாம் நைட்டு நடக்குது. மறுநாள் காலையில ஆத்தர் வந்து அங்க போய் பாக்குறாராம். அது போல பார்க்கும்போது அவருக்கு மகிழ்ச்சியா இருக்கான், கிளாட்னா மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா அந்த எனிமி வந்து கீழே கடக்கிறான், பினீத் த ட்ரீனா அந்த மரத்துக்கு அடியில, மரத்துக்கு கீழே அவுட் ஸ்ட்ரெச்சுனா இறந்து கடக்கிறான் அப்படின்றதான் இங்க மீனிங். ஸோ இதை நம்ம எப்படி பொருத்தி பார்க்கணும்னா அந்த ஆத்தருடைய அவர் வந்து பழி வாங்கணும்னு நினைச்சு பண்ணாருல்ல, அந்த செயல் வந்து வெற்றிகரமா நடந்து அதை அந்த ஆத்தர் பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாரு. அவருடைய எனிமி வந்து அவருடைய எதிரி வந்து இவர் பழி வாங்கறதுல வந்து மாட்டிக்கிறான் அப்படின்னு அர்த்தம். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆத்தருடைய நேம் வந்து வில்லியம் பிளேக். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கிடைக்கிறதுக்கு இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனல் பத்தினா அப்டேட்ஸ் கிடைக்கிறதுக்கும் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதனுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.